காலனை வென்ற சுவேதன். சுவேதன் என்ற மறையோன் இப்புவியில் தான் வாழும் காலம் மிகச் சிறியதே என்பதை அறிந்தான். அதன் பின்னர் அவனுக்கு உலக பந்தங்களில் ஆசை விடுபட்டுவிட்டது. அழிந்து போகக்கூடிய அந்த பொருள்களோ சுகங்களோ அவனுக்கு தேவையாக படவில்லை. இப்புவியில் தான் இருக்க போகும் காலத்தை ஈசன் தாழ் பணிந்து அவரை ஆராதிப்பதில் கழிக்க எண்ணம் கொண்டான். சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதை பக்தியுடன் வழிபட்டு வரலானான். தினமும் புனித நீராடி உலர்ந்த வஸ்திரம் தரித்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் முதலானன செய்வான். நறுமணம் வீசும் மலர்களை தூய உள்ளத்தோடு பறித்து வந்து பகவானை அர்ச்சிப்பான். அவர் முன்பு அமர்ந்து அவர் மந்திரங்களை பணிவுடன் ஓதுவான். கண்மூடி மனதிலே அவருடைய மங்களகரமான ரூபத்தை தியானித்து அவரிடம் பக்தி செலுத்தி வந்தான். எந்த நேரமும் அவன் செயல் நினைப்பு அனைத்துமே ஈசனை பற்றியதாக இருந்து வந்தன. இவ்வாறு இருந்து வரும்போது அவன் ஆயுள் முடியும் காலம் வந்தது. அவன் ஆவியை கொண்டு செல்ல காலனே நேரில் புறப்பட்டு வந்தான். கோபத்தால் கண்கள் சிவந்து கனல் வீச கோர பற்களோடு கூடிய முகத்தில் பயங்கரத்தோடு கையிலே பாசமேந்தி எருமை கடாவின் மீது வந்தான். ஸ்வேதன் அருகில் வந்ததும் உள்ள முறைந்து போகும் வகையில் காலன் பயங்கரமாக சிரித்தான். ஈசனிடம் அளவற்ற பக்தி கொண்ட ஸ்வேதனுக்கு காலன் வந்திருப்பது நன்கு தெரிந்தது. அவன் பயங்கர தோற்றம் அவன் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அனைத்தும் ஈசனே என்று அர்ப்பணித்து விட்ட அவன் காலனை கண்டு பயப்படவில்லை. அப்படி இருக்க அவன் சிரிப்புக்கு மட்டும் நடுங்கி விடவா போகிறான்? ஸ்வேதன் காலன் வருகைக்காக கொஞ்சமும் அச்சம் கொள்ளவில்லை. கொன்றை அணிந்த கூத்தனுடைய திருவடிகளை சரணடைந்தவர்களுக்கு பிரம்மாதி தேவர்களாலும் உன்னாலும் எவ்வித துன்பமும் நேராது என்பதை நீ அறியாயோ என்று காலனை கேட்டான் ஸ்வேதன். தன்னை கண்டு அனைவரும் நடுநடுங்கி பயத்திலேயே பாதி உயிர் போனவர்களாய் ஆகிவிடுகையில் ஸ்வேதன் பயப்படாததோடு, உன்னால் எனக்கு என்ன பயம் என்று வேறு கேட்டானே. அதனால் சினம் கொண்ட காலன் பற்களை நரநரவென்று கடித்தான். அவன் தேகம் கோபத்தால் துடித்தது. கண்கள் இரண்டும் நெருப்பை கொட்டின. அடே, உனக்கு என்ன துணிச்சல்? என்னால் என்ன பயம் என்றா கேட்கிறாய்? இந்த பாச கயிற்றால் இப்போதே உன்னை கட்டி இழுக்கிறேன் பார் என்று கர்ஜித்து பாச கயிற்றை எழுத்து ஸ்வேதன் மீது வீசினான். காலன் வீசிய பாசம் ஸ்வேதன் கழுத்திலே வந்து விழுந்ததும் இறுகத் தொடங்கியது. ஸ்வேதன் அப்போதும் பயப்படவில்லை. விடையேறும் விமலா, என்னை காப்பது நீ அன்றோ என்று சொல்லியவாறு தான் பூஜித்து வந்த லிங்கத்தை அணைத்து கொண்டான். அடுத்த கணம் அந்த லிங்கத்திலிருந்து ஈசன் கணங்களோடும் தேவியோடும் தோன்றினார். மானும் மழுவும் கரங்களில் தாங்கிய ஈசன் கோபத்தோடு காலனை உற்று நோக்கினார். அவனால் அந்த கடுமையை தாங்க முடியவில்லை. உள்ளம் விதிர் விதிர்த்து நிலை குலைந்து வாகனத்தின் மீதிலிருந்து விழுந்து உயிரை விட்டான். ஸ்வேதன் கண்களில் நீர் பெருக அன்னலை நோக்கி கைகூப்பி தொழுதான். ஈசனுடைய கருணை உள்ளத்தை எண்ணி எண்ணி அவன் உள்ளம் கரைந்ததால் அவனால் தோத்திரம் செய்யவும் முடியவில்லை. நா தழுதழுக்க, ஐயனே ஐயனே என்று கூறி தரையில் விழுந்து அவரை பலமுறை நமஸ்காரம் செய்தான். தேவர்களையும் அவர்கள் தலைவனான இந்திரனையும் பார்க்கடலில் துயிலும் மாதவனையும் அவர் உந்தி கமலத்துதித்த மலரோனையும் கூற்றவன் நெருங்க முடியாது காத்து வரும் ஈசன் ஸ்வேதனுக்கு என்றும் அழியா வாழ்வை கொடுத்து தம் கணங்களுள் ஒருவனாக இருக்க அருள் செய்தார். பின்னர் உயிர் இழந்து கிடக்கும் கூற்றுவனை எழுப்பி அவன் இருப்பிடம் அனுப்பி வைத்தார். ஸ்வேதன் அண்ணலிடம் கொண்ட பக்தியால் அழியாத வாழ்வை பெற்ற கதையை கூறிய பிரம்மன், முனிவர்களே, உமாபதியின் மலரடிகளை சரணம் என்று அடைபவருக்கு கூற்றுவன் பயம் நீங்கிவிடும் என்றால் உங்கள் துன்பங்கள் எளிதில் சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும். ஐயன் திருவருவருக்கு பாத்திரமாவீர்கள்.
சிவலிங்கத்திலே ஈசனை தியானித்து அவரை பக்தியுடன் ஆராதித்து வாருங்கள். சாஸ்திரங்களில் கூறியபடி பஞ்சலோகத்தாலோ ஸ்படிகத்தாலோ ஒளிவீசும் மணிகளாலோ மரத்தாலோ மண்ணாலோ லிங்கம் அமைத்து அதில் ஈசனை தியானித்து மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபடுங்கள். உங்கள் அன்புக்கு ஈசன் கட்டுண்டு அருள் புரிவார் என்றார். தாருகாவனத்து முனிவர்கள் பிரம்மனை பணிந்து அவரிடம் விடை பெற்று தங்கள் இருப்பிடம் திரும்பினர். ஆசிரமத்தின் இடையே லிங்கத்தை பிரதிஷ்டித்து அதில் சிவனை தியானித்து அவர்கள் பக்தியுடன் ஆராதிக்கலானார்கள். புனித நீராடி தூய்மையான உள்ளத்தோடு விரதங்கள் இயற்றி மலர் கொண்டு பகவானை மனம் கசிந்து உருக அர்ச்சித்து வழிபட்டனர். திறந்த வெளியில் படுத்து நீரிலே வளரும் பாசி உதிர்ந்த சருகு இவற்றையே ஆகாரமாக கொண்டு மிகவும் பக்தியோடு அண்ணலை தியானித்து அவரை ஸ்தோத்திரங்களால் துதித்து வந்தனர். இவ்வாறு அவர்கள் ஒரு வருடம் பகவானை ஆராதித்து வந்தனர். உமாபதி உளம் கனிந்து அருளுவார் என்ற நம்பிக்கையை விடாது பற்றி வந்தனர். முனிவர்கள் பக்தியுடன் செய்து வரும் பூஜையால் திருப்தியுற்ற ஈசன் அவர்களுக்கு அருள் செய்ய எண்ணம் கொண்டார். முன்னர் தாம் கொண்ட திகம்பர கோலத்துடனேயே அவர் தாருகாவனம் வந்து சேர்ந்தார். இம்முறை முனிவர்கள் ஈசனை அன்புடன் வரவேற்றார்கள். அவருடைய தோற்றத்தினால் வெறுப்பு கொள்ளாது அவ்வுருவிலே ஈசனுடைய மங்களகரமான ரூபத்தையே கண்டவர்களாய் முன் வந்து வணங்கினர். உள்ளத்திலே எவ்வித கல்மிஷமும் கொள்ளாது முனி பத்னிகள் மலர்கள் கொண்டு ஈசனை வழிபடுவதில் கணவருடன் சேர்ந்து கொண்டனர். ஐயனே, பண்டை வினை காரணமாக தங்களை யார் என்று உணராது முன்னர் தங்களை இகழ்ந்து பேசி அபச்சாரங்கள் பல புரிந்துவிட்டோம். அதற்கான பலன்களை இதுகாரும் நாங்கள் அனுபவித்து வருகிறோம். அடியார்களிடம் அளவற்ற அன்பு பூண்ட அண்ணலே, பக்தியுடன் நாங்கள் அளிக்கும் உபச்சாரங்களை மனமுவந்து ஏற்று எங்களை திருப்தி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் முனிவர்கள். அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று ஈசனும் தம்முடைய திகம்பர ரூபத்தை மறைத்து மானும் மழுவும் கரத்தில் ஏந்தி சடையிலே மதியும் கங்கையும் விளங்க தேவியுடன் திவ்ய ரூபம் கொண்டு அவர்கள் முன் நின்றார். அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு முனிவர்கள் பரமானந்த கடலில் மூழ்கினர். பக்தி பிரவாகத்தால் அவர்கள் நெஞ்சங்கள் நிறைந்து வழிந்தனர். காண கிடைத்தற்கரிய அந்த காட்சியை முனி பத்னிகள் கண்டு களித்தனர். இரு கைகளையும் கூப்பி அந்த திவ்ய ரூபத்தை கண்களை மூடி மனத்தாமரையிலே விளங்க கண்டு மெய்மறந்து நின்றனர். முனிவர்கள் நெஞ்சமுருக ஈசனை பக்தியுடன் துதித்தனர். ஐயனே, வனத்திலே சுடர்விடும் நட்சத்திர கூட்டங்கள் இடையே தோன்றும் அமுது ஊறும் குளிர் மதியாகவும் பாறைகளை பேரொளியுடன் புரட்டிவிடும் பிரவாகத்தோடு கூடிய நதிகளில் கங்கையாகவும் கானகத்திலே அலையும் பயங்கரமான மிருகங்களுக்கிடையே உலாவும் சிங்கமாகவும் விளங்கும் தேவதேவா, உன் சேவடிகளை பணிந்து வணங்குகிறோம். கனிதரும் மரங்கள் கொண்ட எண்ணற்ற சோலைகளுக்கு நடுநாயகமாயிருக்கும் கற்பக சோலையாய் முத்துக்களை கொண்டு வந்து கொட்டும் அருவிகள் நிறைந்த மலைகளில் சிறந்த மேரு பர்வத்தமாகவும் கோரை பற்களுடன் பயங்கரமாக உழுவும் ருத்ரர்களில் சிறந்த நீல லோகிதனாகவும் விளங்கும் நிமலனே, உன் அடிகளில் விழுந்து வணங்குகின்றோம். வானில் உறையும் அமரரில் பெருமை வாய்ந்த வெள்ளை வாரண பாகனாக இந்திரனாகவும் நெறிபிழராது தவம் செய்யும் மகரிஷிகளில் வசிஷ்டராகவும் வேதங்களில் சிறந்த பிரணவமாகவும் நின்று ஒளிரும் நாயகனே, நின் மலரடிகளை சரணடைந்து வணங்குகின்றோம். நானிலம் போற்றும் உத்தம முனிவர்களுள் கபில முனிவராகவும் பசுக்கள் கூட்டத்தில் கோபத்துடன் அலையும் காளையாகவும் நான்கு வேதங்களுள் சாமமாகவும் விளங்கும் சிவனே, உம்மை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். பிரம்ம வித்துக்களில் பிரம்மனாகவும் கரும்குழல் தெரிவையரில் உமையாகவும் மாதவரில் விஷ்ணுவாகவும் யோகிகளில் சிறந்த சம்புவாகவும் பிரகாசிக்கின்ற அண்ணலே, உன் திருப்பாதங்களில் தலை தாழ்த்தி வணங்குகின்றோம்.
பறவைகளில் சிறந்த கருடனாகவும் வில்லாளிகளில் இராமனாகவும் பராக்கிரமம் மிகுந்த உத்தம அரசர்களில் பிரகல்லாதனாகவும் யானைகளில் உயர்ந்த ஐராவதமாகவும் நின்று உறையும் விமலனே, உம்மை கொண்டாடி வணங்குகின்றோம். புண்ணிய க்ஷேத்திரங்களில் உயர்ந்த காசி க்ஷேத்திரமாகவும் ஞானங்களுள் சிவஞானமாகவும் மகிமை வாய்ந்த விரதங்களில் மெய்யை விரதமாகவும் பஞ்சபூதங்களில் ஆகாயமாகவும் விளங்கும் ஐயனே, உம்மை சரணடைந்து போற்றுகின்றோம். வித்தைகளில் பிரம்ம வித்தையாகவும் அருள் மேவுவோரில் கர்மனாகவும் தத்துவங்களில் மிருத்துவாகவும் நற்கதிகளில் முக்தியாகவும் கடவுளில் ஈசனாகவும் உரைகின்ற தேவதேவா, உன் மலரடிகளை வணங்குகின்றோம். இவ்வாறு முனிவர்கள் சிவனை துதித்து, ஐயனே, எங்கள் அறிவை சூழ்ந்திருந்த மாயையாகிய இருள் தங்கள் தரிசன பாக்கியத்தால் விலகிவிட்டது. தங்கள் பேர் அருளுக்கு எங்களையும் ஆளாக்கி கொள்ளுமாறு பணிவுடன் வேண்டுகிறோம் என்று விண்ணப்பித்தனர். மகிழ்ச்சி நிறைந்தவராய் ஈசன் அம்முனிவர்களை பார்த்து, முனிவர்களே, இவ்வுலகின் மைந்தர்கள் யாவரும் என் அம்சமே. பெண்கள் அனைவரும் ஆதிசக்தியின் அம்சம். முற்றும் துறந்தோர், வெந்நீர் அணிந்து என்னிடம் பக்தி பூண்டவர் ஆகியோரை மனதினால் இகழ்ந்தாலும் என்னை இகழ்ந்ததற்கு சமமே. புலன்கள் ஐந்தையும் அடக்கி அரிய ஞானத்தை அடைய மா தவம் மேற்கொள்ளாது வெந்நீர் அணிந்து என்னை பக்தியால் வழிபடுவோரும் விண்ணவர் கொண்டாடும் வகையில் கைலையில் வாழ்வர். நீங்கள் பாசுபத விரதத்தை மகிழ்வுடன் இயற்றுங்கள் என்றார். முனிவர்கள் ஈசனை பணிந்து எழுந்து அவரை நோக்கி கைகளை கூப்பி நின்றனர். அன்பரே, அன்பர்களே, நீங்கள் வேண்டுவது யாது என்று கேட்டார் அவர். பிரபோ, தாங்கள் யார் என்று முன்னர் உணராமல் தங்களுக்கு செய்த அபஜாரத்தால் எங்களை பற்றிய தோஷங்கள் விலக அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டினர். முனிவர்களே, அனற்பிழம்பு என் உருவமாகும். சந்திரன் என்னை விட்டு நீங்காதிருப்பதால் அவனை அமுதம் என்று உரைப்பர். இவ்வையகம் அனைத்தும் அழலிலே நீராகி தூய்மையடைகின்றது. ஆகவே வெந்நீற்றை யாவரும் மகிழ்ந்து தரிப்பர். அதனால் திருநீற்றை பூசிக்கொள்வதால் பெரும் பாவங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். கொடிய பாவங்களை அது போக்குவதால் திருநீற்றை பஸ்மம் என்று சொல்வர். பித்ருக்கள் அதனை அருந்துகின்றனர். தேவர்கள் சந்திரனுடைய கதிர்கள் மூலம் வரும் அமிர்தத்தை அருந்துகின்றனர். உலகம் அழலின் வடிவே. அந்த அழல் என் உருவமாகும். ஆகவே நான் மகிழ்ந்து நீற்றை பூசுகின்றேன். தூய்மையான பாசுபத விரதத்துக்கு பின்னர்தான் மற்ற விரதங்களை நான்முகன் நியமித்துள்ளான். புலன்களை அடக்கி வெந்நீர் அணிந்து எனதடி பணிபவர் என்னாலும் அழிவின்றி என்பால் அமர்ந்திருப்பர். புலன்களை அடக்காது தவம் இயற்றுவோர் ஆடை அணிந்திருந்தாலும் ஆடை அணியாதவர்களுக்கு சமமே. வரிஞ்சன் முதலான தேவர்கள் பாசுபத விரதத்தை ஆற்றியே அழியா உயர்பதத்தை அடைந்தனர். ஆகவே நீங்களும் அவ்விரதத்தை பக்தியுடன் கடைபிடியுங்கள் என்று கூறி மறைந்தார் ஈசன். முனிவர்களும் பக்தியுடன் பாசுபத விரதத்தை கடைபிடித்து வல்வினைகள் தொலைய பெற்றனர். இவ்வாறு கூறி வந்த நந்தி, ஈசனுடைய திருவடிகளை அன்புடன் வழிபடும் அடியார்களுக்கு இவ்வுலகில் அரியது என்பது எது? ததீசி முனிவர் மாயனை வெற்றி கொண்டதும், அழல்விரி கூற்றனை முனிவர் தான் வென்றதும் அப்பெருமான் அருள் பெற்றதால் அன்றோ என்றார். சனத்குமாரர் நந்தியை வணங்கி, ஐயனே, ததீச்சி முனிவர் மாயனை வென்றதாகவும் தாங்கள் கூற்றினை கடந்ததாகவும் கூறினீர்களே. அவ்விருத்தாந்தங்களை அறிய ஆவலுள்ளவனாய் இருக்கிறேன். அன்பு கூர்ந்து சொல்ல வேண்டும் என்று வேண்டினார். அவர் விருப்பப்படி நந்தி அவ்விருத்தாந்தங்களை உரைக்கலானார்.